பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி நடிக்க வரீங்க, சாமானியன் கதை அதுக்கு சரியா இருக்குன்னு சொல்லிட்டு எந்த பாயிண்ட்ல சார் முடிவு பண்ணீங்க? நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க கேப்பு, ரொம்ப கேப்புக்கு அப்புறம் வர்றீங்கன்னு. ரெண்டு நாளும் கேப் இல்லாம ப்ரமோஷன் போயிருக்கேன். விளையாட்டக்காரனே அதை கேட்டாங்க, அந்த டூ பண்ணு. நான் இல்லை சார், டூ பண்ண மாட்டேன். நான் ஏற்கனவே பண்ண படங்களுக்கு இந்த படத்துக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. சாமானியன் எட்ஸெட்ரா என்டர்டெயின்மெண்ட்ல ஒரு மைல்ஸ்டோனா இருக்கும். ஜெயத்துறைன்னு கர்நாடகா ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ் கேப்பார், கொஞ்சம் வெயிட் குறையினாரு, நான் சம்பளத்தானே குறைச்சிக்கிறேன். ஒவ்வொரு ஆளா போறான் எவன், எல்லாரையும் உள்ள பூட்டி பூட்டி வச்சிடறாரு சாரு. யாரு கேட்டா நீங்க இந்த சாட்டை கம்பல் சொல்லிருக்கீங்க? கடைசியா தான் நான் போனேன். பாட்டு பாடி மாட்டதான் பிடிச்சேன். தலைவர் எம்ஜிஆர் பாட்டு பாடி நாட்டே இவங்களுக்கு அப்பான்னு சொன்னது. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. வணக்கம் குமுதம் நேர்களே, நான் உங்கள் கௌதம். ஸோ இன்னைக்கு நம்ம யார் இன்டர்வியூ எடுக்க போறோம் பார்த்தீங்கன்னா, சாமானியன் டீம் தான் நம்ம கூட வந்து நடந்திருக்காங்க. வாங்க வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம். வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். எக்ஸ்ட்ரா ஒரு வணக்கம் போட்டுக்கிறேன். ஓகே சார், படம் ஃபைனலாக முடிச்சு இப்போ ரிலீஸ்க்கு முடிவு பண்ணிட்டீங்க, எப்படி இருக்கு இப்போ உங்கள் மனநிலை? மனநிலை திக்கி திக்கி திக்கின்னு ஒரு பிரசவம் டெலிவரி மாதிரி தான் இருக்கு. 12 படம் இது வரைக்கும் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கேன். சரி, அதில் இல்லாத இந்த படத்தில் கொஞ்சம் ரொம்ப படப்படப்பு அதிகமாக இருக்கு. ஏன்னா எப்பவுமே நல்ல படங்கள் வெளியே வரும்போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ரொம்ப ஈஸியாக படங்கள் வந்து எப்பவுமே அதில் படம் வந்து எப்படி இருக்குன்னா, ரொம்ப ஒரு நான் ஏற்கனவே பண்ண படங்களுக்கு இந்த படத்துக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. சாமானியன் எட்ஸெட்ரா என்டர்டெயின்மெண்ட்ல ஒரு மைல்ஸ்டோனா இருக்கும். இதுக்கு முன்னாடி அப்பான்னு ஒரு படம் பண்ணுவோம், அதே ஃபீலிங் எனக்கு இருந்தது. அதே மாதிரி இது ஒரு ஒரு தரமான கண்டென்ட், மக்களுக்கு சில மொழியாக வந்து நம்ம கன்வே பண்ணணும். ஒரு விஷயத்தை கன்வே பண்றோம் இந்த விஷயத்துல, இந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை கன்வே பண்றோம், அது எல்லாருக்கும் போய் சேரும். ஸோ ஆனா ரொம்ப நர்வஸா தான் இருக்கு. ஸோ வந்து இந்த படம் நடிக்க போறீங்க, அப்பா கிட்ட சொன்னப்ப அப்பா என்ன சொன்னாரு? எனக்கு முன்னாடி பேசும்போது அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, மாட்டு வண்டி போகாத இடத்துக்கு கூட தன்னோட பாட்டு வண்டியை கொண்டு போன முடியலையா சொல்லுவாங்க. அந்த விஷயத்தை அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க. சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க எத்தனையோ மேடைகள்ல வந்து ராஜாசாரோட பாட்டுகளை படங்களை பத்தி தான் எடுத்து சொல்லி பேசுவாங்க. அப்படின்றப்ப நான் அந்த படத்துல அவர் மியூசிக் நடிக்க போறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நீ நல்லா பண்ணு, நல்லா பெஸ்டா பண்ணி கொடுக்கு, அது மட்டும் தான் நீங்க பண்ணணுன்றது மட்டும் சொன்னாங்க. அது அந்த பயம் மட்டும் தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ நம்ம ஓகே பண்ணிடலான்ற முடிவு பண்ணிட்டோம், அதை எப்படி பண்ண போறோம்ன்ற பயம் இருந்துச்சு. அந்த பயம் எனக்கு வரவிடாம பாத்துக்கிட்ட முழு பொறுப்புமே அண்ணன்ட்ட இருந்துச்சு. ஏன்னா அந்த அண்ணன் வந்து என்னன்னா, ஒண்ணு ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் ஷார்ட்ல ஒண்ணு பண்ணோம், இதைதான் நீ கடைசி வரைக்கும் பண்ணணும் அப்படின்றத என்ன சொல்லிட்டாங்க. இது எதுவுமே ஓட்டதான் சொல்லப்போனா, அந்த படத்துல ஒரு 36 பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கொண்டிருக்காங்க. அண்ணன் வேலையே வாங்காம பண்ண ஒரே ஆர்டிஸ்ட் நான் மட்டும்தான். சிவா ஓட்டணும், வேலை வாங்குறதால நீ ஒன்னு பண்ணிட்டு இருக்க, அப்படியே உன்னை என்ன ஃப்ரீயா விட்டு அதை அப்படியே பண்ணிடு அப்படின்னு சொல்லி என்ன அப்படியே விட்டாங்க. அதனால எனக்கு அது கரெக்டாகவும் அந்த கதைக்கும் அது கரெக்டா இருந்துச்சு. ஸோ அது வந்து இன்னொன்று ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இவ்வளோ பெரிய டீமுக்கு நம்ம வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் பண்றோம் அப்படின்றப்ப நக்ஷாவும் நல்லா பண்ணிருந்தாங்க. என்னோட பேரை வந்து ரொம்ப நல்லா அருமையா எல்லாரும் கேமரா இல்லாத பத்தி எங்க கிட்ட மட்டுமே சொல்றான். எங்களை பத்தி ஓகே சரி ஓகே அப்படிதான் இருந்துச்சு. எனக்கு கூட இதுல வந்து போசரங்கன் சார், மயம் கோபி சார், அவங்க கூட தான் காம்பினேஷன் எனக்கு இருக்கு. ஸோ எல்லாருக்குமே ராதாராஜ் சார், எம்எஸ் பாஸ்கர் எடுப்பாங்க தெரியுமா. ஸோ இது எல்லாத்தையும் மீறி அப்பருக்கு மறுமணம் பண்ணிருக்கேன். அப்பா தான் கூப்பிடுறேன் நான் அவங்களை, என்னன்னு தெரியல. அது ஆரம்பத்துலேருந்தே அப்பா நல்லா இருக்கீங்களா, அப்பா சாப்பிட்டீங்களா அப்படியே எனக்கு ஆயிடுச்சு. படத்துல தான் மறுமே மற்றபடி ஒரு நாள் வந்து அப்பா அவங்களை மீட் பண்ண வந்து மதுரை வந்து வந்தாங்க. வந்திருக்கும் போது ரெண்டு பேரும் ரொம்ப
பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி நடிக்க வரீங்க, சாமானியன் கதை அதுக்கு சரியா இருக்குன்னு சொல்லிட்டு எந்த பாயிண்ட்ல சார் முடிவு பண்ணீங்க? நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க கேப்பு கூட, ரொம்ப கேப்புக்கு அப்புறம் வர்றீங்கன்னு. ரெண்டு நாள் கேப் இல்லாம ப்ரொமோஷன் போச்சு. அதனால வந்து எந்த ஒரு அன்புல ஒரு ஒரு மைண்ட்ல வந்து அவங்க நினைச்சு பண்ணாங்கிறதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிருக்கேன். அதாவது மைண்ட்ல ஒரு செட் ஆகிருப்பாங்க. அதான் டைம்ங்கிறது சாமானியில டைட்டில நான் நடிக்கணும் அப்படின்ற ஒரு விதி இருக்கிறனாலதான் அவங்க மைண்ட்ல வந்து எங்கெங்கயோ போய் நான் எங்க இருக்குன்னு தெரியாம தேடிக்காங்க அவங்க. ஓகே, அதில் மைண்டில் வந்து ராமராஜன் போனலாம்னு வரும் பொழுது அது ஒரு பெரிய காட் கிரேஸ் எனக்கு. அதை சொல்லும் பொழுது என்கிட்ட வந்து எப்போவுமே அப்படின்னா மஸ்ட் டைட்டை சொல்லிட்டா நான் சான்ற ஆயிருப்பேன். ஓகே, அப்போ உதாரணமாக ராசாவே ஒன்றும்பின்னு படம் பண்ணேன். டிகேபி சார் பண்ணார், திரைக்கதர்ஷன் சிராஜ் பண்ணார், ப்ரொடியூசர் வந்து ராஜ்கிரான். அது படம் முடிஞ்சிருச்சு சிறுமலையில், நத்த சிறுமலையில் முடிஞ்ச உடனே சார் அடுத்த படம் அப்படின்னா பண்ணுவோம் சார் அப்படின்னு சொல்லிட்டேன். சொல்லிடுறேன் சார், இவர் சிராஜ் தான் அடுத்த படம் திரைக்கதர்ஷன் வந்தால் டைரக்டர் சொல்லிட்டார். சரி சார், ஓகே. அப்புறம் ராஜானி மியூசிக், ஓகே ராஜானி மியூசிக். டைட்டில் வந்து என்ன பத்தராசா அப்படின்னா என்ன பத்தராசா, ஓகே அண்ணா சொல்லியிருங்க. அடுத்த படம் ஒன்றும் பூஜையிலும் போடல, ராஜதன் சொன்னார் என்ன பத்தராசா, இவர் டைரக்ஷன் பண்ணாரு என்ன பத்தராசா டைட்டில் கேட்டோன்னு உடனே பூஜை ஓட சொல்லிட்டேன். ஓகே, பூஜை போட்டாச்சு, பூஜை சாங் எடுத்தாச்சு. ரிகார்டு இன்விடேஷனில் வந்து ரெண்டு ஹீரோயின் இருக்காங்க. ஓகே, என்ன பத்தரசன் போட்டு அண்ணன் ராஜா மியூசிக் போட்டு கடிங் பண்ணிட்டாங்க. அப்போ ரெண்டு பல்லவி ரூபி ரெண்டு பேரும் இருக்காங்க. நான் பார்த்துட்டு இருக்க டைரக்டராக இருக்கேன், வீட்டுக்கு வாங்க அப்படின்ட்டேன். வந்தார், என்ன ரெண்டு பேர் போட்டிருக்கீங்க நீங்கள் சொல்லவே இல்லையா? டைட்டிலுக்கு ஓகேன்னு சொன்னேன், ரெண்டு பேர் இல்லை சார், நீங்கள் பல்லவியை லவ் பண்ணுறீங்க ரூபியை கல்யாணம் பண்ணிவிடுவோம். வாழ்க்கையில் ஒன்று தான் பண்ணேன், ஒன்று தான் கல்யாணம் பண்ணேன். படத்தில் அதை மாதிரி பண்ண மாட்டேன், தூக்குங்க கதான் தூக்குங்க, சிங்கிள் கட்டாங்க அப்படின்ட்டு சிங்கிளம் பார்த்தேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து அந்த டைட்டிலுங்கிறது அவ்வளோ ஒரு கிரேஸ் எனக்கு. அதாவது சப்ஜெக்ட் சொல்லும்போது அவங்க சார் சொன்ன மாதிரி உண்மையிலேயே ஒரு வித்தியாசமாக இருந்தது. நிறைய பேர் சொன்னாங்க கதை என்ன சொன்னாங்க, சொல்லாமல் இல்லை. ஆனால் அவங்கெல்லாம் இவரால் பண்ண முடியாது இப்படி எப்படி இப்படி பண்ணுறது மாதிரி இதுவும் சொன்னாங்க. வந்து சார் இது வந்து இந்த கதையே இவங்களுக்கு அதுதான், ஓகே இந்த கதையே இவங்களுக்கு அதுதான், இது வந்து அப்பான்னு சொன்னது ஆனால் அது இல்லை இருக்குது அப்புறம் வேணும் அது வேற மேலே வரும். அவர் அப் மருமையும் ஆனால் அப்பானு கூப்பிடுறாரு. என்ன அப்படின்னா அந்த ப்ரொடியூசர்ஸ் ஒர்க்கும் பாலாவுக்கும் சதீஷுக்கும் டைரக்டருக்கும் ரொம்ப அது ஒரு அருமையான படத்தை வந்து நடிக்க வச்சுட்டாங்க. ஓகே, கேட்ட உடனேயே கதை ஓகே இல்லை சொன்ன மாதிரி இன்ட்ரோல் பீஸ் வந்து நான் நோக்கி சொல்கிறேன். நான் 100 படம் வேலை செஞ்சுட்டேன், இப்போ அஸ்டண்டாக படம் ஹீரோ பண்ணிட்டேன். இன்ட்ரோல் பிளேஸ் இந்த படத்துக்கு மாதிரி இது வரைக்கும் யார் வரல, எல்லாரையும் சொல்லிட்டு இருக்காங்க. அதை நான் சொல்லிட்டு உண்மையாக பொய்யா உங்களுக்கு 20 தெரிஞ்சு போயிருவோம் பாருங்க. அவனுடைய பயங்கரமான ஒரு ரியாக்ஷன் இருக்கும், அப்போ செகண்டாக போயிட்டு சொல்ல போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. கிளைமாக்ஸ் வந்து ரொம்ப யாருமே எதிர்பாராத ஒரு கிளைமாக்ஸு. யூஸ்வலாக எல்லாரும் பண்ணுற மாதிரியே பண்ணாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வரும். அதை நம்ம வந்து ரொம்பவும் அட்வான்ஸ் அம்சம் ஒத்துக்க மாட்டாங்க, ரொம்ப வேகமானாலும் என்ன பழசாக்குன்றுவாங்க. ஸோ இதுக்கு மீடியமாக டைரக்டர் ஐடியா பண்ணி என்னுடைய ரசிகர்கள் என்னுடைய பழைய லேடிஸ் வந்து அதையும் கொண்டு வரணும். இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் இந்த கம்யூனிட்டியும் ஃபாலோ பண்ணும். இதை ரெண்டையும் சேர்த்து அடிச்சு போகும்போது நாளைக்கும் ஒர்க் அவுட் ஆன மாதிரி ஒட்டுமொத்த கதையை அழகாக அவர் பண்ணார். அவர் மதி சார் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், பாலாவுங்களுக்கும். 100% அவங்க எதுலேயுமே தலையிடலை. ஷூட்டிங்ஸ் படம் நான் நடிச்சா நான் ஒரு டைரக்டர்னால அவங்க எதுவும் தலையில் என்ன எடுக்கிறாங்களோ எடுத்துருப்பாங்க. அது மாதிரி அவர் படத்தை முடிச்சுட்டுமே டெக்னிக்கலாக போஸ்ட் படத்துக்கும் பயங்கரமாக ஒர்க் பண்ணாங்களோ தெரியும். ஸோ படம் ஒட்டுமொத்தத்தில் வந்து ரொம்ப ஒரு மனசு திருப்தி அடிக்கும். சொன்ன மாதிரி இந்த கேப்பு, இந்த டூரேஷன், 2 இயர்ஸு, எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியலை. ஏதோ இருக்கோ ஒரு நல்ல படம் நடிச்சுட்டோம்னு திருப்தி மட்டும் எனக்கு இருக்குது. எனக்கு இந்த படங்கள் பேர் வாங்கினது, ஃபஸ்ட் படம் நம்ம நல்ல ஒரு மிகப்பெரிய பேர், எங்கள் ஒரு பாட்டுக்காரன், கரகாட்டக்காரன், என்ன பத்த ராசா, பாட்டுக்காரி மொய், ராசா ஒன்னம்பி, இப்படி படங்கள் நிறைய சென்பமி சென்பமி நிறைய படம் இருக்குது. இருந்தாலும் ஒரு நாளும் அந்த படங்கள்லாம் மிகப்பெரிய ஒரு ஹிட்டாகி மக்கள் வச்சு இன்னைக்கும் ராமராஜன் சொல்கிறாங்க. காரணம் ராஜாவுடைய பாட்டு அமைஞ்சது மிகப்பெரிய ஒரு காம்பினேஷன். இவங்க சாமானின்னு சொல்லி போனதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷம், கதை நல்லாயிருக்கு, ஓகே சாமான் இல்லைன்னு. ஆனால் மனசுக்குள்ளே ஒரு சின்ன அப்படியே ஒரு துடிச்சிக்கிட்டு இருக்கு. துடிச்சிட்டு சொல்லுவோமா, டேரக்டர் சொல்லுவோமா, சார் ராஜா சார் போடலாமான்னு நினச்சி இருந்தது. ஆனால் எனக்கு இன்னொரு மனசு, ஏய் ஒன்றை போகிறது பெரிய விஷயம், உனக்கு இதாக வேணுமா அப்படின்னு சொல்லுவாங்கன்ட்டு தான் எனக்கு கொஞ்சம் யோசிச்சுட்டே இருந்தேன். சரி வேண்டாம் பாப்பா, அவசரம் சொல்லக்கூடாது, ஏன்னா நல்ல கதை டைட்டிலுக்காக தான். இந்த டைட்டில் வந்து சார் சொன்ன மாதிரி வேறு டைட்டில்னா சாய் சார்
அது 500 நாள் ஓடப்படாத சத்தம். ஓகே. ராட்டக்காரனே என்ன கேட்டாங்க அந்த டூ பண்ணணும். ம். நான் இல்ல சார் டூ பண்ண மாட்டேன். ஓகே. ஏன்னா அது ஒன்ஸ் வச்சாச்சு ஆடியாச்சு ஓடியாச்சு நீ அதுக்கு கூட அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு. இல்லை ஒரு பணித்தான் ஆகணும்னு சொன்னால் நீ கரகாட்டக்காரன் முதல்ல 500 நாள் ஓடிச்சு நீ எடுக்கிற கரகாட்டக்காரன் டூ வந்து 800 ஒன்றாலும் எனக்கு சந்தோஷம் தான் நான் பண்ண மாட்டேன். ஓகே. அதான் பண்ண மாட்டேன். அது மாதிரி சார் டைட்டில் சொன்னோன்னு எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஓகே. ஸோ சப்ஜெக்டில் போகும்போது ரொம்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் பண்ணால் கூட ஒரு நல்ல திருப்தி. அது மாதிரி அவன் தம்பி சிவா வந்து எனக்கு கோயம்பேடு போகும்போது சொன்னாங்க. ஓகே. ஏன்னா அவங்க அப்பாவும் நானும் வந்து அடசிட்டதையாக பின்னாடி பேசியிருப்போம். இவங்க யூனிசெஃப் பையன் அடிக்கலாம் அப்படின்னு முதுமே சொல்கிற கை கொடுத்து வாழ்த்துக்கள் அப்படின்னு. ஏன்னா அவருடைய அப்பா பேச்சு பட்டு பண்ணி எவ்வளோ பயங்கரமாக கேட்டேன். அது மாதிரி அவர் இன்றைக்கி நீ வந்து அவங்க அண்ணன்னு அவங்க அப்பா கூப்பிட்றாங்க. அப்பா அப்பா தான் கூடுவார். அது மாதிரி இப்போ பா இது மகளாகி பண்ணிக்கிறதுக்கு நல்லா பண்ணுறாங்க. சொன்ன மாதிரி கோ ஆர்டிஸ்டாக கேஎஸ் ரவிக்குமார் வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். நான் சொல்ல வந்துட்டேன். நான் சொன்ன ஐடியா சொன்னேன். அப்போ வந்து ஒரு இதுக்கு வந்து இப்போ சார்ட்டு கேட்டேன். அதனால் அவர் உங்கள் கஷ்டம் கேட்டார். அப்போ என் லாஸ்ட்டில் ஏன் தான் ஒர்க் பண்ணி போனார் அசோசியேட்டாக அப்படின்னா. அப்போ அவரே மெயின் ரோல் போனோம்னா நமக்கு தான் ஒன்று கேட்டு கொடுத்தா அந்த கேரக்டர் அருமையாக பண்ணி போயிட்டாரு. அவருடைய அந்த கேரக்டர் படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. எப்படி சாமானியன் போது ஒரு டாக் வெளியே வந்துச்சு. அதுக்கப்புறம் சாமானியன் காம்பினேஷன் இளையராஜன் போது இன்னும் ஜாஸ்தியாகிடுச்சு. ஓ மீன் ரொம்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா 20 இயர்ஸ் பேக் 20 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பின்பு இணை இணையும் போட்டாங்க. அது ஒரு வேலை போயிடுச்சு. அப்புறம் இந்த கதைக்கு முக்கியமாக இருக்கும்போது இவங்க எப்படி இவங்களால கதை ஆரம்பிக்கணும் போது இதுக்கு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் கமிஷனர் முக்கியமான கேரக்டர் படத்தில் அதை வந்து கேஎஸ் ரவிக்குமார் ஜாயின் பண்ணுறது மிகப்பெரிய பிரச்சனைகள். அது மாதிரி அபர்ணதி நல்லா பண்ணாங்க. பொதுசுங்க சார் எல்லாமே அந்த மோயின் கோவி கேரக்டர் அந்த ஸ்மிருதி வெங்கட் எல்லாமே நல்லா பண்ணாங்க. அது மாதிரி எம்எஸ் பர்சனல் அதை வந்து எனக்கு ஜோடி உண்மையாவே சார்ட்ட கொண்டு படம் எடுத்து முடிச்சுட்டு கொண்டு போயிட்டோம் இளையராஜா சார்ட்ட. இன்னொன்னு சார் சொல்றாரு யோசிச்சுட்டு அவர் தயங்குறாரு சொல்லலாமா வேணாம் படத்தை முடிச்சிட்டோம். அவர் சார்ட்ட வந்து கொஞ்சம் இதா சொல்றாரு என்னையா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கோம் ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்ப்பாங்க ஒரு லிப்ஸிங்கில் அதாவது மாண்டேஜ் இருக்குது சாங் லிப்ஸிங்கில் இல்லைன்னா உடனே இப்போ எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிட்டோம் எங்கே கூட ஒரு பாட்டை வைக்க முடியும் ஏற்கனவே படம் எடுத்தாச்சு ரீரெக்கார்டிங் வந்து உட்காரத்துல ஒரு பாட்டை எடுக்கணும்னு சொல்லிட்டாரு. நம்மால் வெளியே வர்றாரு சீரியஸாக ஒரு பாட்டு வைக்கணும்னு முடிவு போனோம்னா அங்கே ஒரு ஜோடியை ஃபிட் பண்ணுறாரு. இல்லை சார் அது படத்துக்கே ஒட்டாது எங்கே வைக்கணும் ராஜா சார் ஒரு அடுத்த டைரக்டர் சொன்னார் கரெக்டாக அந்த பிளேஸ்மெண்ட்டு கண்டிப்பாக அங்கே பாட்டு தேவைப்படுது. ஆக்சுவலாக அது எப்படி தான் அவர் கணிச்சாரோ தெரியல ராஜா சார் கணிச்ச இடம். அதுக்கப்புறம் அது அப்பா மகள் சென்டிமெண்ட் ஒன்று அருமையான ஒரு மெலடி பாட்டு ஒன்று கொடுத்தா அது ஒரு எக்ஸ்ட்ரா தகவல் ஜோடி இல்லை சாருக்கு இந்த படத்தில் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். ஆனால் ராஜா மனசுக்குள்ள என்னன்னா ரொம்ப வணக்கப்போ வந்திருக்கா அவனுக்கு நம்ம நல்லா போடுறாங்க ஏன் இப்படி பாட்டு இல்லாமல் கொடுத்துட்றாரு ஃபீல் பண்ணாரு. நாங்கள் ஆடியலஞ்சுக்கு போகும்போது இந்த அடுத்த படம் வரும்போது 6 பாட்டு சுற்றி கொண்டு வரோம் 6 பாட்டு அருமையாக போடுத்துறேன் அப்போ கூப்பிட்டு நாடிக்கு வரேன்ட்டார். 6 இல்லைன்னா 8 பாட்டு சுவிச் கொண்டு வரேன் அப்படின்னு. ஏன்னா கரகாலக்கார 8 பாட்டு பாடகார 8 பாட்டு காவக்கார 8 பாட்டு எல்லா பாட்டும் கிட்டுக்கணும். ஸோ அது என்ன அப்படின்னா அவங்க ஜோடி சொல்லும் போது எனக்கு வந்து மேக்கப் படம் படம் வந்து எங்கூர் படுக்காரன் மேக்கப் படம் இல்லை சங்கிலியனை வேணான்ட்டார். அது விக்கு வச்ச ஒரே படம் எங்கள் ஒரு காவக்காரன் அதே சங்கிலியம் படம் தான். அவர் ரெண்டு படமும் டிஃப்ரெண்ட்டாக சங்கிலியம் பண்ணார். அது மேக்கப் இல்லை இதில் விக்கு வச்சுக்கிட்டார். ஓகே. பார்த்தால் பசுன்ற படம் மிகப்பெரிய ஜாம்பவான் டைரக்டர் கேஎஸ் கோபாலகிருஷ்ணனில் அவர் வந்து பார்த்தால் பசு நான் டைட்டில் கேட்டேன் கதை சொல்லிட்டு கேட்டேன் இவருன்னு சொன்னார். என்ன டைட்டில் சார் அப்படின்னு பார்த்தால் பசுனார் சூப்பர்ன்ட்டேன். ஏன்னா பசு வந்து உட்காந்து ஓகேன்ட்டேன். மியூசிக் சார் அது ராஜாந்தன் தான் ராஜாந்தான் அப்படின்னார். ஆனால் அவ்வளோ பெரிய லெஜெண்டில் இருக்கிற கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் வந்து பார்த்தால் பசு சொல்லிட்டு ராஜானை போட்டு இளையராஜான மியூசிக் பண்ணி எனக்கு பாட்டே இல்லாத படம் பார்த்தால் பசு. ஓகே ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்குங்கள்ல. அதே மாதிரி எனக்கு ஜோடி இல்லாத படம் நடிச்சுக்கேன்னு சொன்னால் சாமானியன்னு ஒரு அந்த அடுத்த படம் கண்டிப்பாக அது சார் கேட்டார் ஜோடி வேணுமே 100% வேணும்னு சொல்லிட்டேன். ஏன்னா ஏன் ரசிகரெல்லாம் போக முடியாது என்ன நீ ஜோடியில் வாங்கி பண்ணியாம ஏன் ஜோடியில் வாங்கி பண்ணி திட்டுறான். அது வந்து ஒரு உரிமையாக ஒரு அண்ணனா ஒரு தம்பியா ஒரு தான் பேசுவாங்க அப்படின்னு. அது மாதிரி சின்ன சின்ன கேட்டலாம் பயிராத இதை வந்து ஆக்ட் பண்ணணும்னு அப்படி. அதே மாதிரி பத்திரிக்கை மீடியாவுமே நான் சொல்லலை சார் ஆக்ஷனுக்கு அப்புறம் சொல்ல முடியாது இல்லையா எனக்கு உண்மையிலேயே அந்த மிகப்பெரிய ஒரு காரணத்துக்கு அப்புறம் இப்படி உட்காந்து பேசி இவங்களோட இருப்பேன்றது நான் மேலே கடவுளுக்கு கொடுப்பினாங்க. ஓகே. அது நினைக்கவும் இல்லை இப்படி படம் கொடுத்து அதை நடித்து அது நல்லா வந்திருக்குன்ற ஒரு சந்தோஷம் கிடைக்கின்ற உண்மையிலே காட் கிரேஸ் பெரிய பெரிய விஷயம் சரி. ஓகே. அது ரொம்ப சந்தோஷம். ஆனால் 100% சொன்ன மாதிரி எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படமாக. ஏன்னா பொதுவாக சொல்லுவாங்க ராமராஜன் படம்னா எல்லா குழந்தையோட கூடி போகலாம்னு சொல்லுவாங்க அது ஃபேமிலியாக போகலாம்னு. அது இந்த படம் கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை இதை வந்து ஒரு கண்டென்ட்டை வந்து எல்லாருமே ஒரு டச்சாக கூடிய மாட்டோம்.
அங்க படிச்சவங்க படிக்காதவங்க ஏழை பணக்காரன் ஆ மேல் ஜாதி ஒண்ணுமே கிடையாதுங்க. ஆமா 2K 3K 1.5K எத்தனை கேனல் நமக்கு வந்து அது இல்லை தேவையில்லை. எல்லாருக்கும் ரீச் ஆகும், எல்லாரும் ரீச் ஆகும், கண்டிப்பா எல்லாம் பார்ப்பாங்க. என்ன சொல்லணும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறேன், படம் பார்க்க சொல்லிட்டா ரெடி ஆயிடுச்சு. நான் எல்லா படம் பார்த்துருவேன், எப்போவுமே என் படம் இது 40 ஃபிலிம் பண்ணலாம் நல்லா சார் பார்க்கல. நீங்கள் படம் ரிலீஸ் பண்ணிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. என் காதுக்கு வந்து என்னுடைய இவ்வளோ காலம் இருந்தது ரசிகர்கள் என்னுடைய தாய்மார்கள்லாம் படம் சூப்பர், இதுதான்டா சினிமா அப்படின்னு சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதுதான் அது. அதனால் மற்ற சினிமா சொல்ல வரல. நான் அதான் பண்ணேன்னா இப்போ இருக்கிற ஒரு இது பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த தமிழ் திரைப்பட உலகத்தில் எனக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. ஏன்னா 5 வருஷம் தியேட்டரில் வேலை பார்த்து ஒரு ஆள் இண்டஸ்ட்ரி வந்தாங்கன்னா அது நான் தான், வேறு யாருமே இல்லை. எடுத்து சொல்லுங்கள், வேறு டெக்னீஷியன் ஆகட்டும் ஒரு ஆக்ட்ரஸ் ஆகட்டும், 5 வருஷம் தியேட்டரில் பண்ணுறது. இப்போ பாருங்கள், இவர் சார் ப்ரொடியூசர் இங்கே படம் எடுக்கிறாருன்னா இவர் படம் எடுத்து முடிவு பண்ணி இவர் ஒரு சேர்த்து டைரக்டர் போட்டு அப்புறம் கதை சொல்லி ஓகே பண்ணி அப்புறம் ஆர்டிஸ்ட் போட்டு அப்புறம் ஆர்டிஸ்ட் அப்புறம் காமெடி போட்டு மியூசிக் போட்டு பாட்டு ரெக்கார் பண்ணி அப்புறம் படம் ஷூட் பண்ணி அதுக்கப்புறம் டப்பிங் பண்ணி இல்லை இவ்வளவுலாம் போய் அப்புறம் ரிலீஸ் பண்ணி சிட்டி சென்டரு பி சென்டரு சீனு கடைசி கொட்டாய்ச்சி போகும். அந்த காலத்தில் தேட்டரு கடைசியாக இங்கே ஆரம்பிக்கிற ப்ரொடியூசர் அந்த படம் இவ்வளோ வழியிலையும் தாண்டி கடைசியில் சேர்ற என்ன இந்த இடம்னா டூயிங் டாக்ஸ். என்னுடைய லைஃப் அந்த கடைசி இடத்த டூயிங் டாக்ஸ் தொடங்கி இங்கே படம் ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு வந்துங்கன்னா இதெல்லாம் ஆண்டனுடைய பிராப்தம் நகரம்னு சூப்பர் 100% பெரிய விஷயம். அதனால் எனக்கு வந்து என்னென்னா அதாவது இப்படி அதற்கு வந்து அது இது வந்து இல்லை, அதாவது நன்றி கடன் சொல்லுவேன். நான் எப்போவுமே உதவி செய்யாதவங்களுக்கே நான் செய்யணும் ஆசைப்படுவேன். நம்ம உதவி செய்யாதவங்களுக்கே செய்யணும் ஆசைப்படும்போது இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து வந்து வச்சு பண்ணலாம் அப்படி ஒரு முடிவு பண்ணி அதை அந்த அம்மன் ஜோஷத்தை அதை நல்லா பண்ணி அதெல்லாம் கோபுரம் சென்னை வந்து பார்த்து வரேன் பார்த்து அழுதுட்டு வந்து 100% சார். நானே டைரக்டர் சொல்லியிருக்கேன், நானும் இந்த படம் ஹைக் பண்ணியிருக்கேன், இந்த படம் நினைவு அசண்டை ஒப்பிருக்கேன், 100 படம் அதெல்லாம் செஞ்சிட்டேன். ஆனால் நான் வந்து டைலாக்ஸ் சுற்றும்போது எனக்கு மேல் ஃபீலிங் நிறைய இருக்கேன். தங்கம்மன் ரசால் லைட்டாக ஏச ஆளுகிற மாதிரி எங்களால் எடுத்தேன். ஒரு டைலாக்ஸ் சொல்லும்போது கொஞ்சம் ஃபீலிங்காக எனக்கு கொஞ்சம் அழகு வந்துருச்சு. அப்புறம் அதையும் அடக்கி அதோட சேர்த்து நடிச்சிட்டேன். டப்பிங் வந்து எடுக்கும்போது February 17 எங்கள் அம்மா இறந்த நாள் நாள் அன்றைக்கி வேணான்ட்டார், அன்றைக்கி நீங்கள் அழுவ கூடான்ட்டார். மறுநாள் வந்து அது ஆகும்போது என் நெறியாமல் ஏதோ எனக்கு அந்த மாதிரி நடித்ததில்லை சார், அந்த மாதிரி நடித்ததில்லை. பொதுவாகவே நான் தலைவர் MGR அவரை ஃபாலோ பண்ணி கொள்கையில் போகிறவன் தான். ஏன்னா அவர் வந்து படங்கள் தியேட்டரில் செய்யும்போது எல்லா ஹீரோவும் பார்க்கும்போது இவர் மட்டும் அந்த தனி ட்ரெஸ்ஸு அந்த தனி கேரக்டர் நல்லா பண்ண முடியும், லேடிஸ் எதுவும் பண்ண முடியும், எல்லாம் விரும்புகிற மாதிரி பார்க்குறலாம் அந்த ஃபாலோயில் வந்துட்டு இருந்தாங்க. அதனால் அப்படி இருக்கிற ஆள் சார் வந்து கிளைமேஸில் வந்து முதல்ல நான் வந்து ஒரு பயங்கர எமோஷனல் நான் ஒரு ஃபீல் பண்ணேன்ட்ட கேட்டேன், என்ன சார் இப்படி இருக்குது அப்படின்னா இவர் இல்லை இல்லை அதான் இங்கே நீங்கள் சைலண்ட்டாக இருந்தீங்கன்றார். என்ன இப்படி சொல்கிறாரு அப்படின்னா இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக வச்சுக்கிறேன் கிளைமேக்ஸில் அப்படின்ட்டார். எனக்கு புரியல என்னடா இது தான் அழுதாங்க நம்ம என்னதான் ஒரு அந்த அழுகணுமே கிளைமேக்ஸ். நான் பார்த்தா அவர் சொன்ன ஸ்கிரிப்டில் சார் அழுக வேண்டிய இடம் எது அது அதையெல்லாம் சேர்த்து 100 மடங்கு வந்து கிளைமேக்ஸில் பண்ண சார். அந்த 1 நிமிடம் மட்டும் என் வாழ்க்கையில் நான் வந்து நடிகர் தலகம் சுவாசர் படம் மிட்டத்தட்ட என் எல்லா படம் பார்த்துருக்கேன், தலைவர் படம் எல்லா படம் பார்த்துருக்கேன், இல்லை ஜெய்சங்கர் படம், முத்துராம் படம், சிவகுமார் சார் படம், ஜெயசா சார் படம் எல்லா படமும் பார்த்துருக்கேன் சார், எல்லாம் எல்லாம் பார்க்கேன். ஆனால் இந்த கிளைமாக்ஸ் எடுக்கும்போது மட்டும் அந்த 1 நிமிஷம் வந்து நடிகர் தலகம் சுவாசர் நினச்சேன். ஓகே என்ன எனக்கு தெரில அந்த இடம் எப்படின்னா ஏதோ ஒரு எதிர்பார்க்குறாரு அவர் டைரக்டர் எதிர்பார்க்கறத விட நம்ம நடிக்கணும் ஆசைப்படுறோம் ஏதோ சொல்லி பண்ணும்போது அந்த 1 கணம் நடிகர் தலகம் சுவாசர் நினச்சேன். அப்புறம் இங்கே தானே பிறந்த தமிழ் சரி ஓகே அப்புறமா நம்ம கொஞ்சம் ஒத்துவி நடிச்சிடும்ட்டு நடிக்க வச்சார். அது வந்து டைரக்டருக்கு ரொம்ப வெளியே ஒருத்தர் படம் பார்த்தாரு படம் ராக் கண்டென்ட்ல அப்படியே எடிட்ல அவர் ரொம்ப பெரும் ரசிகர் போடுவார் அது நமக்கு தெரியாது. பார்த்துட்டு வெளியே வந்து நான் உங்க ஆர்வம் வந்தேன் எப்படி இருக்குன்னு ஒரு காமன் பர்சன் கேட்கணும் கேட்கணும் அவர் நடிக்க வச்சுட்டீங்கண்ணா ஓப்பன் ஆகி அழுதுருவாருங்க. இதுதான் கதையோட கதையில் இது வர சொல்லக்கூடாதுனாலும் ஒரு மனுஷன் அதாவது சார் வந்த மாதிரி அழகாக அவர் ஒரு ஸ்டெப்பாக கொண்டு போயிட்டே இருப்பார். முதல் ரீல் ஆரம்பித்து செகண்டு தேர்டு ஃபோர்த்து வரைக்கும் இவர் செட்டில் செட்டில் இப்போ ஒரு ஸ்டைலாக பண்ணணும் அப்படியே போயிட்டு இருந்தவர் கடைசியில் ஓப்பன் அப் ஆகிடுவார். தன்னை முடியாமல் ஒரு மனிதன் வந்து நம்ம எல்லாமே அதை பொண்ணு அதை இந்த ஒரு பயங்கரமாக ஓப்பன் ஆகும்போது உண்மையாக பயங்கரமாக நடிச்சிட்டாரு. அது நீங்கள் தேட்டரில் ஆடியன்ஸ் வந்து பயமே என்ஜாய் பண்ணி அவர் வந்து போகிற ஒரு ஆள் தானே எப்பயுமே வருவார் பேசுவார் டான்ஸ் ஆடுவார் கருத்து சொல்லுவார் சண்டை போடுவார் கரகாட்டம்லாம் ஆடி இருக்காரு. இதில் வந்து கடைசியாக ஓப்பன் ஆகி தன்னை மறந்து உண்மையாக ரியலைவே பண்ணிட்டாரு பயங்கரமா அது தியேட்டர்ல அதுல தான் அவர் அழுதுட்டாரு. யாரு நம்ம அழுதுட்டாரு எல்லாருமே அழுதுவாங்க உண்மையா நான் சீரியஸா தான் சொல்றேன்.
அதுதான் சார் டைரக்டர் வந்து அதுதான் அந்த மெயின்டைன் பண்ணிட்டே ஒரு எங்கேயுமே ஒரு அளவுடாம ரொம்ப செட்டில்டா கொண்டு எண்டில் வந்து ஒரு சரியான ஒரு அதாவது சாங் ராஜா சார் சாங் ஒன்று மாண்டேஜில் வரும் இருக்கமாக்கிடும் நம்ம அப்படியே வெளியே போகும்போது எல்லாருமே ரொம்ப ஃபீல் ஆகி அந்த இடம் தான் நம்மளை ஃபீல் பண்ண வைக்கிற ஒரு இடம் அந்த இடத்த தூக்கி தர ரோசா அன்னை இளைய ராஜாண்ணா ராஜாங்கிறது நீ என்னதான் நீங்க பண்ணாலும் நம்ம பெத்த தாய் மாதிரி வேற கம்பேரிசன் வர முடியாது அதுக்கு அடுத்தது தாய் அது மாதிரி இசைன்றதுல அந்த கிளைமாஸ் அவர் போட்ட அந்த பாட்டு வரிந்தாசம் படத்துக்கு 100% தூக்கிட்டு பாட்டோம் அதான் தன்னால ஒரு இசைனால ஒரு படத்தை வெற்றிகரமாக ஆக்க முடியும்னா ஆனால் 100% அது எத்தனையோ படம் ஓடி இருக்கிறது தெரியும் அவர் பாட்டுக்காக ஓடி இருக்கு படம் ரொம்ப இதாக இருக்கும் ஆனால் பாட்டு ஓடி இருக்கு இந்த இதில் வந்து ரொம்ப அவர் சார் ஃபர்ஸ்டாக கொஞ்சம் சாங் இல்லைன்னு வருத்தம் இருந்தாலும் அது ஃபர்ஸ்ட் நாலரில் போட்டார் சார் அவர் சார் போட்டுட்டு நாங்கள் திருப்பி போய் பார்க்க போகிறோம் ஒரு குழந்தை மாதிரி அவர் குழந்தை ஆகிட்டார் இவரை பார்த்தோம் இவங்களும் பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு சார் அது அவங்களுக்குள்ளதான் தெரியும் வெளியில பார்க்க தெரியாது உள்ள கூட்டிட்டு போய் உட்கார வச்சு காஃபி கொடுத்து அவர் அப்ப வெளியில இருக்கலாம் வீக்கிற அவர் டெக்னீஷியன் சொல்றாரு என்ன பண்ண மாட்டாருங்க வந்தாருன்னா போடுவாரு டைரக்டர் உட்காரப்பாரு முடிப்பாரு கொடுப்பாருன்னு கூட்டு வந்து அவர் குழந்தை மாதிரி ஆயிட்டாரு உள்ள அதை போடுறாரு இதை போடுறாரு பாரு இதை போறாரு எப்படி போட்டிருக்கோம் பாரு அது படத்துல வந்து நாளைக்கு ரசிகர்களோ இல்ல என்னுடைய அதுகளோ யாரா இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி வெயிட் போட்ட மாதிரி இருக்கும் ஜெயத்துறைன்னு கரகாட்டுக்கார ஒன் ஆஃப் தி ப்ரொடியூசர்ஸ் கேட்பாரு கொஞ்சம் வெயிட் குறையினார் நான் சம்பளத்தானே குறைச்சிக்கிறேன் எந்த அளவுக்கு உடம்பு குண்டா இருக்கோ அந்த வீட்டுக்குள்ளேயே கொரோனாவே இருந்திருக்கேன் எல்லாருமே மூணு வருஷம் உள்ளே இருந்திருக்கோம் அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை நான் ஒரு சாதாரணம்லாம் நடந்து போகும்போது போயிடல எங்கேயோ போயிடலாம் பட் ஒரு ஃபெமிலியர்னால என்னன்னு போனா சார் பாட்டுங்கிறது வரிங்கிறது என்ன போடுறாங்க சார் அதை இந்த 50 முன்னாலே போட்டான் பாட்டு வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதான் நட போட்டாங்களா அந்த நடக்குதானே சார் இப்போ நடக்குது சார் இன்னைக்கு இந்த பாட்டு போட்டு 60 ஆச்சு என்ன போட்டேன் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இந்த உலக தான்ட்டான் அதே மாதிரி நான் போனேன்னா இப்படிதான் ராமராஜன் பாரு ஆயிட்டான் அப்படின்னு எடுத்த உடனே வந்து மாங்குழிய பூங்குழிய பாட்டு வரும் அந்த பாட்டில் இருக்கிற எல்லா பாட்டுமே பிடித்த பாடலாம் இன்னொரு பாடலாம் சொல்லி பார்த்தா அம்மா பாட்டு ஒன்று பாடிருப்பாரு எனக்கு அடிக்கடி நான் எத்தனை தான் இங்க இந்த தமிழ்நாடு இந்த பாட்டி பா அமீந்த கூட அந்த பாட்டு தான் ஓடுச்சு ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ராதா சார் ராமநாத சார் காம்பினேஷன் உங்களுக்கு பிடித்த பாடல் என்னது ஒரு 100 பாட்டு இருக்கு தானா வந்த சந்தனமே அந்த சாங் ரொம்ப நல்லா இருக்கும் நேத்து ஒருத்தர பார்த்தேன் மதி சார் சொன்னாரு இதெல்லாம் படம் முடிஞ்சு சொல்லுங்க ஏதாவது முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா ரீமிக்ஸ் பண்ணி ஐயா கிட்ட நமக்கு ரைட்ஸ் வாங்கி எடுத்துக்கலாம் ஒரு பழைய சாங் ஒன்னு வச்சிருக்கலாம்னு சொல்லி ஸ்கிரிப்டுக்கு தேவை சார் சொன்ன ஞாபகம் வருது சார் எனக்கு இப்போ இந்த 2K 2.5K சொல்றீங்கல்ல இது வந்து 90 அது என்ன கேன்னு தெரியாது எனக்கு கரெக்டாக 90 தெரியும் எனக்கு அது 9K டிகே தெரியாது எனக்கு டிகே போஸ்ட் தெரியும் என்ன அப்படின்னா அவர் சொல்கிற மாதிரி சார் அவர் சொந்த படம் சார் தயாரிப்பு இளையராஜான்னு அந்த படம் நடிச்ச படம் புதுப்பாட்டு அப்புறம் அவர் பேர் வராது பாவலகிருஷ்ணன் வரும் தயாரிப்பு இளையராஜன் அந்த படம் புதுப்பாட்டு அந்த படம் எடுத்து நடந்துக்கிட்டு நினைக்கிறேன் அப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன் முன்னால் வந்து இப்படி உட்காந்துருந்தேன் அண்ணன் வந்தார் ராஜா அண்ணன் அந்த அண்ணன் எந்திரிச்சு உட்காந்து சரி நினச்சி ஓடிக்கிட்டு இருக்கு நீ இப்போ பார்த்தார் நீ என்ன ராசினார் என்னையே கும்பராசினே லக்னம் மேஷ லக்னம் ஏன் நீ லக்னம் கேட்க அப்படின்னு உனக்கு நீங்கள் பாட்டு போட்டிருக்கேன் கேட்டுப்பார் அப்படின்னார் அந்த பாட்டு தான் சார் அந்த பாட்டு அப்படி சொன்னாரு சார் ஃபங்க்ஷன்ல உனக்கு இப்போ பாட்டு இருக்கா அப்படின்னு தான் வர்றேன் அந்த படம் கேட்டுப்பார் நான் 90 அந்த படத்தை அந்த நேத்து ஒருத்தர் அந்த 90 நீங்க அந்த கொடுத்துக்கிறாரு அது எங்க நல்ல ஞாபகம் இருக்கு நிறையா இருக்கு அதெல்லாம் எனக்கு வந்து அதாவது லெஜண்ட் வந்துன்னா ஒரு முறை எல்லா இன்னைக்கு வரைக்கும் ராமராஜன் நினைக்கிறாங்கன்னு அது காரணம் வந்து ராஜனே சாங்கு தான் சொன்ன பாட்டு தான் மனசு கொண்டு ரீச் ஆகும் நானா பாட்டு பாடி மாட்டதான் பிடிச்சேன் ஆனா தலைவர் எம்ஜிஆர் பாட்டு பாடி நாட்டை போட்டு விட்டார்ல அது வந்து மிகப்பெரிய விஷயம் பாட்டுங்கிறது பாட்டு அமைதான் சார் அமைக்கணும் நீங்க பாத்தீங்கன்னா நான் சினிமா நோட் பண்ணேன் சார் ஒரு படத்துல வந்து பாட்டு மட்டும் ஹிட் ஆகும் அப்படின்னா கண்டிப்பா 25 weeks 20 தான் ஓடிவோம்
இருபத்தஞ்சு வாரம் உன படம் நீ இஷ்டில் பண்ணி பாருங்க, பாட்டு பாட சூப்பராக இருக்கும். அது எம்எல்சி சாரோ கே மோகன் சாரோ சங்கர் கணேசன் யாரா சேர்த்தான் அந்த பாட்டு, பாட்டு மெய் உயிர். ஓகே, எங்களுக்கு வந்து இப்போ வந்து எனக்குலாம் ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, சாமானியன் கதை டைட்டில் எல்லாம் பிடிச்சி வந்தாலும் கடைசியில் ராஜாவுக்கு ஓகே பண்ணாங்கல்ல, ஐயோ எனக்கு அது மிகப்பெரிய அது ரொம்ப நாளாக தவிச்சு கிடந்தது, ரவம் கிடந்தது எனக்கு காடில் உட்காந்து எப்படா வரவங்கிற மாதிரி கரெக்டானு சொன்னாங்க சார். உடனே கூச்சி உடனே ஓடிட்டேன், வா வாங்க 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 வந்து பார்த்தோன்னா அவர் ஒன்றும் பிரச்சனை ஓகேன்னு சொல்லி மேனேஜர் பேசினார். ஓகே நல்லா படம் கொடுத்து நல்லா முடியாது. அவருடைய இது என்னென்னா, அடுத்த படம் நீ இந்த படம் ஓடி வரணும், ஒரு ஆறு பாட்டு சுச்சுவேஷன் கொண்டு வரணும் போட்டுத்தர்றேன், அந்த படத்துக்கு நான் லாடி வந்து வர்றேன். ஓகே ஓகே. அப்போ எனக்கு அவர் போடணும்னு ஆசைப்படுறார். அவர் காம்பினேஷன் இல்லை, அவருக்கும் மதுரை மாவட்டம் எனக்கும் மதுரை மாவட்டம் தான். இன்றைக்கெல்லாம் தெரிய மாட்டோம் அவர் பண்ணி பிறந்தவங்களாம், நாங்கள் கிளம்பும் போது மதுரை மாவட்டம் தானே. ஆமாம், அவருக்கும் மீனாட்சி அம்மன் எனக்கும் மீனாட்சி அம்மன். அதனால் என்னமோ நான் நடித்த முதல் முதல் கேமரான்னு இருக்கிறது மீனாட்சி குங்குமம், உதவி டைரக்ஷன் காட்டுறது மீனாட்சி. ஸோ தாய் மீனாட்சி அம்மன் அருளால் அதை வந்து படத்தை மதுரில் பார்க்கலாமல் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு படம் பார்க்கிட்டு தான் இல்லை சார், எனக்கு சொன்ன மாதிரி இப்போ திக்கு திக்குதான் இருக்கு எனக்கும். இந்த பிளஸ் டூ படித்தா வந்து ரொம்ப மார்க் கொடுக்கணும், எத்தனையோ படம் கொடுத்துட்டோம் கொஞ்சம். இருந்தாலும் இது வந்து ஏதாவது கமெண்ட் பண்ணி சொன்ன கமெண்ட் பண்ணக்கூடாது இல்லையா. அதான் என்னன்னா, உண்மையிலேயே நீங்கள் விருப்பம்லாம் பார்த்தா கூட, நம்ம எதிரியாக இருந்தாலும் நமக்கு வெறும் மேலே வெறுப்பு வச்சு வந்தாலும் இதை பார்க்கவும் உள்ளே போயிட்டாங்க குகைக்கில். இந்த அக்கா கசம் அப்புக்கா குகம் திறந்துருச்சு, திறந்தாங்க வழியே கிடையாது. அது மாதிரி இவன் படம் பார்க்கும்போது அந்த இது உள்ளே போயிடுவான் சார், உள்ளே போயிட்டாலும் கண்டிப்பாக ஃபீல் பண்ணி ஆகணும் அந்த மாதிரி. ஏன் இந்த ராமராஜன் பல படம் ஆயிப்பின இந்த படத்தை மட்டும் இப்படி ஏன் சொல்கிறா சொல்கிறான்னு நினைக்கலாம். ஏன்னா அது வரைக்கும் இந்த மாதிரி ப்ரொமோஷன் பேசுறதில்ல கண்டிப்பாக. பட் என்னென்னா, என்ன நடக்க போகிறதுங்கிறத நான் கொஞ்சம் யூகிக்க போகிறேன் நாள். அதனால தான் கரகாட்டக்காரன் படத்தை வந்து எங்கள் வீட்டில் ஸ்டில்லருக்கு முன்னால் போலீஸை கூப்பிட்டு எனக்கு வந்து சிட்டி செங்கல்பட்டு ஏரியாவும் எம்ஆர் வாங்குவேன், எக்ரிமெண்ட்டில் வாங்கிட்டேன், என் சம்பளமோ கழித்து வாங்கிட்டேன், கோயம்புத்தையும் கொடுங்க நான் வாங்கிக்கிறேன், உனக்கு வேண்டிய சம்பளம் வாங்க பேமெண்ட்டை வாங்கி சொல்லி மூணு ஏரியா கையெழுத்து போனதுக்கப்புறம் தான் நான் சில்ல எடுத்தேன் கரகாட்டக்காரன். ஓகே, உண்மையிலே அதனால் அந்த படம் வரும் தெரியும். அதனால நான் சொல்ல வரேன், கரகாட்டக்காரன் படம் உருவாகிறது அந்த ஸ்கெட்சு மீன் இன்ஜினியர் சொல்லுவாங்க ஸ்கெட்ச், அது நம்ம தான் பண்ணி கொடுத்த அமரன் சார். அதனால் அந்த இது நம்ம கல்லூரிக்கு தெரியும், நம்ம வில்லேஜ் இன்றைக்கி வந்து இங்கே தான் பார்க்குறாங்க. இப்படி எல்லா இது ஒரு ஐக்கெல்லாம் உள்ளே உள்ள உள்ளேலாம் தாய்மெல்லாம் இந்த படத்தில் பெண்கள் அழகிறது இயற்கை சார். இந்த பிள்ளை பார்த்தா கூட டக்குன்னு கண் வந்துடும் சார், ஆனால் ஆம்பாடுவா சார். ஓ சூப்பர். அதுதான் படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு என்னன்னா, அது வந்து அந்த மனசுக்கு உண்டான ஒரு கதை. இப்படி என்னதான் பாருங்க, அது சினிமான்றது அதுதான். இப்போ அவுட்டோரில் ஷூட்டிங் பண்ணுறோம், ஃபைட் பண்ணுறோம், எப்போ ஃபைட்டிங் நான் இதே மாதிரி ட்ரெஸ் அதே மாதிரி ட்ரெஸ் போடுறேன், டூப் ஆடுவார்ல அவருக்காக தான் ட்ரெஸ் போடுறோம் அவுடோர். ஆமாம், அது என்ன இப்படி ஆகிட்டு நினைவு மாதிரி அவர் ஆகிட்டாங்க. ஃபைட் எடுக்கிற சார் இருந்து போனா இவருக்கு வந்து டூப் போடுவாங்கல்ல, இப்போ மிஞ்சினா டூப் மாதிரி மாற்றி போடுவாங்க ஏமாத்துவாங்களே. இப்போ லொக்கேஷன் வந்து ஒரு டூப் போடும்போது அவங்க இப்போ ஷூட்டிங் பார்க்குறாங்கல்ல, அவங்க பார்த்தாங்கன்னா சரி அவருக்கு டூப்ரா ஹீரோ டூப்ராங்க பார்ப்பாங்க ஷூட்டிங்ல, அது பார்த்துட்டு போயிடுவாங்க பிறந்தோம். ஆனால் படம் ரிலீஸ் தியேட்டரில் ஓடும்போது என்ன ஷூட்டிங் பார்த்தானோ அப்படியே அந்த டூப் நம்ம கை விட்டுவோம். நம்ம பார்த்த படம் தானே இது ஹீரோ கிடையாது, டூப்பு தெரியும் உனக்கு. ஆனால் இருந்தாலும் தியேட்டரில் பார்க்கும்போது அது மியூசிக் கூட வரும்போது அதை கை தட்டுவான். இது ரசனைங்கிறது தான். அதனால் என்ன தான் நீ வெறுப்பு வெறுப்பு இருந்தாலும் இந்த படம் பார்க்கும்போது இந்த கதைக்குள் ஐக்கியமாக கோக்கில் போய் நீ ஃபீல் பண்ணி ஆகணும். அப்படி ஒரு மாவட்ட வெட்டி படமாக அமைஞ்சிருச்சு, அமைஞ்சு சொல்ல அமைஞ்சிருச்சு. 100% தமிழக மக்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பார்கள். சூப்பர், கண்டிப்பாக கொடுப்பாங்க சார். அதே மாதிரி நீங்களும் சேர்க்கணும், மக்கள்கிட்ட போய் உடனே சேரணும்னா அது ஒத்துக்கிறேன். ஏன்னா இப்போ இங்கே இப்போ டக்குன்னா உடனே அமெரிக்கா பேசுகிறோம், அந்த காலத்தில் ஒரு கிடையாது, அதுவும் அந்த டெக்னாலஜி தான் மாறிடுச்சு. ஓகே, ஆனால் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். 100% எனக்கு என்னன்னா, இந்த படம் வந்து இப்போ அந்த இப்போ ரெண்டு நாளில் ஒரு முழு படம் முடிச்சிருப்பேன் நான் சொல்லிக்கிறேன், எங்கள் டேரக்டர் நான் முடிச்சிருப்பேன் பண்ணி. அதனால் அப்புறம் ஏன்னா ப்ரொடியூசர்ஸ் டேரக்டர் வந்து நான் கொஞ்சம் நல்லா சந்தோஷப்படணும். ஓகே, ஏன்னா அவங்க எந்த ரிஸ்க் எடுத்து வராங்க நமக்கு இல்லை, நான் பழைய மாதிரி தான் கதை பேர நான் கூட்டி போயிருக்கேன். இந்த ஒருத்துங்கிறத நமக்கு ஒரு புரியும், அது என்ன சொல்ல முடியும், அது யார் கண்டுபிடிச்சோ எனக்கு தெரியல. ஆனால் இருந்தாலும் இந்த படம் சாமானியம் பார்த்தா ராமராஜன் நடிக்கும் நடித்த சாமானியம் அப்படின்றது அது வந்து போலீஸருக்கும் மதியம் சாருக்கும் பாலாத்தம்பிக்கும் டைரக்டர் சாருக்கும் அது அந்த என்னுடைய பிள்ளை. ஆனால் படத்தான் மறுமையே, ஆனால் உண்மையாக பிள்ளை மாதிரி. அது மாதிரி நக்ஸா என் கூட ரவிக்குமார் சார், இந்த போஸ் வெங்கட் சார், அப்புறம் அம்மையா பிரமிதி
சுஜித் வெங்கட்ஸு அப்புறம் மைன் கோபி சார் எல்லாருமே நல்லா கோபி சார் நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு அம்மா வந்துச்சு அது பேரன் சார் ஆர்ந்தாய் நிஷா அது ஒரு சீன் பண்ணிச்சு பேங்கில் பண்ணிட்டு போக பார்த்து ரியாக்ஷன் பார்த்தேன் நம்ம பார்த்து வர மாதிரி பார்த்துட்டா அது ரியாக்ஷன் பார்த்தோன்னா பரவாயில்ல இந்த பொண்ணை பார்த்தே இல்லை டிவி அப்போ உடனே கிளம்புற சந்திச்சு சார் அந்த பொண்ணு எனக்கு கிளம்புறதுன்றது நல்லா பண்ணுறது சார் இருக்க சொல்ல இல்லை அது ஒன்றாவது காட்சி தேவை அதான் அரங்க நிஷா சார் அப்படியே சார் நல்லா பண்ணுறது சார் அப்படின்னு அந்த 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 பொண்ணு பார்க்குற சீன் பாருங்க தேட்டரில் கடை கண்டிப்பாக போய் ரியாக்ஷன் இருக்கு அந்த மாதிரி போட்டிருக்காங்க ஓகே சார் ஓகே நீங்கள் எத்தனை கே வந்தாலும் என் ஃபேமிலியாக என் படம் மூணு நாலு பாட்டை யூஸ் பண்ணிடுறாங்க அது போய் கைதிடுவாங்க ஓகே ஸோ சூப்பர் எல்லா விஷயத்தையும் ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க கண்டிப்பாக மக்கள் நாயகன் ராமராஜன் சாரோட ஃபேன்ஸுக்கு இந்த படம் மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும் ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றியாக அமையறதுக்கு என் டீம் சார்பாக வாழ்த்துக்கள் நன்றி 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 தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.